வணக்கம், இது நம்ம சேனல் பிரிடிக்டர் ஏஜ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வந்து சேரும். ட்ரீம் 11 ஈசியஸ்ட் டீடன் பொட்டிக்கிறார் நீங்கள் அப்புறம் தேர்ட் மேட்ச் பேங்காக் இன்ட்ரெஸ்டஸ் நேக்கா. இந்த மேட்ச்க்கு பிடிஷன் அப்படி பண்ண முடியாது. நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ரன் கணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் பிரிடிக்டர் ஏஜ் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்பேங்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு மேட்ச் ஆடிட்டு தான் வருவாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு, நம்ம ஏற்கனவே அவங்கள பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அதனால் அவங்கள பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம், நேக்கா டீமை பற்றி பார்க்கலாம். நேக்கா டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங், யார் யார் நல்லா எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மேட்ச் எப்படி போகுன்றதை பற்றி பார்க்கலாம். மேக்ஸிமம் நேக்கா பக்கம் தான் மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் நேக்கா பிடிச்சா ஒரு ட்ரெமண்டஸ் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஸ்பேங்காட்ட பவுலிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மி தான். இன்றைக்கி பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அடுரன் முல்லா கவனம் பையங்க, அடுரன் முல்லா கழுகமாலாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச்லேயே கழுகமாவை பற்றி பேசியிருந்தோம், கழுகமாக நடுங்க உங்களுடைய டீமில். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் முக்கியன்றத ஸ்பேன் நேக்கா டீம்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஸ்பேங்காக பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நேக்கா டீம் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்ட மூணு மேட்சில் எல்லா மேட்சும் ட்ரெமண்டஸ் பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் முடிச்சு 10 ஓவர்ஸ்க்கு 166 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்ச் சேசிங் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. தேர்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா மழைனால 5 ஓவர்ஸாக குறைச்சாங்க, அதில் 5 ஓவரில் 70 ரன் அடிச்சிருக்காங்க. அதையும் அல்பிசர்மிட்டை அடிக்க முடியாமல் தோற்றுருக்காங்க. இப்போ எல்லா மேட்சுமே ஸ்னாக்காக ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. இந்த டீமோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கே ஆசிசி, சொஹேல் ஜாகித், உம்ரான் சசாய், எஸ் ரகுமானி, இந்த 4 பேர்கள் தான் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சொஹேல் ஜாகித், உம்ரான் சசாய், ரகுமானி, ஆசிசி இந்த ரேங்க் பிரகாரம் நல்லா பாருங்க, நல்லா ஆடுவாங்க. இந்த 4 ரேங்க் பிரகாரம் கண்டிப்பாக உம்ரான் சசாய் இன்றைக்கும் சூப்பராக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட், இந்த 4 பேருமே கண்டிப்பாக முக்கியம் தான். பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெமர் மொமன், சாத் நவாஸ், எஸ்ராக் மணி இவங்க நல்லாவோட வாய்ப்புகள் இருக்குது. இதில் யாரும் எடுக்காத பிளேயர் நீங்கள் நல்லாவோட யாராவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சையத் அஹ்மத், ஜலாலி இவங்க ரெண்டு பேரும் சான்சஸ் இருக்குது. ஆனால் 50-50 தான் சொல்ல முடியும், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த டீமை பாருங்கள், அந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் நல்லாவோட வாய்ப்பு இருக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெப்பட்டேவா. ஃபஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தோம் கெப்பட்டேவா எப்படி விளாடான்னு பார்த்துட்டு இந்த மேட்ச்சில் ஏடுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சித்திக், அசீம் இவங்களாம் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் தான். பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபயாஸ் அலி இந்த மேட்சில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுரன் முல்லா இந்த மேட்சில் கவனம் பைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் கண்டிப்பாக பவுலிங்கில் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த மேட்சும் நல்லா ஆடுவார். இது ரெண்டு டீமோட கம்பாரிசன் படி யார் எடுக்கலாம் அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். இதில் விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் வாரண, குல, சூர்யா, ஜாகித், ஆர்கான், கெப்பட்டேவா, இதில் எஸ் ஜாகித் ஓப்பனிங் இறங்குறாரு, அந்த இதுக்காண்டி எடுக்கணும். ஆனால் கெப்பட்டேவா மேலே ஒரு கவனம் வாங்கி இருந்தாலும் 50-50 தான் சொல்ல முடியுமா. அதனால் எஸ் ஜாகித் வந்து பார்த்திங்கன்னா 100% பேட்டிங் சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு, நல்லா விளாண்டுட்டு இருக்காரு எல்லா மேட்சும். அதனால் எஸ் ஜாகித் எடுத்துக்கிறது பெட்டர். ஃபஸ்ட் பேட்டிங் நேக்கா பிடிச்சா எஸ் ஜாகித் எடுக்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்திக், ரகுமானி, ஜோகன்ஸ் இவங்களாம் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஜோகன்சனுக்கு இந்த மேட்சில் வாய்ப்பு கொடுங்க. ஜோகன்சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோகன்சனுக்கு அடுத்து எஸ் அஹ்மத், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசீம், அதுக்கப்புறம் ஜாகித், ஓ சசாய், கேஆசிசி, இந்த மூணு பேர் யாராவது ஒருத்தர் தான் எடுக்க முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நம்ம ஓ சசாயை ட்ரை பண்ணலாம் ஆசிசியை விட. இருந்தாலும் லைனாக பரட்டும், டாஸ் எந்த பக்கம் வருதுன்னு பார்ப்போம், அதை வச்சு எடுப்போம். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, லைனாக பரட்டும் பார்த்துக்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சாத் நவாஸ், எல் மொமெண்ட், அடுர மொமெண்ட், அடுரமுல்லா, கழுகமா, இந்த மூணு பேருமே கண்டிப்பாக நல்லா விட வாய்ப்புகள் இருக்குது. ஃபயாஸ் அலியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு ஒரு டீம் எடுக்கலாம்னா எப்படி எடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ முக்கியமான பிளேயர் அப்படின்னா விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது எஸ் ஜாகித், ஆல்மோஸ்ட் முக்கியமான பிளேயர். எல்லாரும் அவர் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ் ஜாகித் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஏ முகமதுல இன்னும் இறங்கலாம், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஷேடிக், ரகுமானி, ஜோகன்ஸ் இவங்க டாப் பிளேயர் கன்ஃபார்மாக எடுத்துருங்க. இதில் ஜலாலி உங்களுடைய ஒன் ஆஃப் த டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள், 50-50 தான் சொல்ல முடியும். ஏ மொமெண்ட்லாம் ஏ முகமதுலாம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிசி, அசீம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது பெட்டர் தான். இங்கே எஸ் ஆகும்போது தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஓ சசாயா, ஜட்ஜாகிதா, ஜோகன்ஸ்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஓ சசாய் எடுத்தால் சேஃபாக இருக்கும், ஜோகன்ஸன் எடுத்தால் வித்தியாசமாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாத் நவாஸ் கண்டிப்பாக இருக்கும், அடுரன் முல்லாவா, எல்மொமெண்ட்டாவா எடுக்கலாமான்னு பாருங்கள். இங்கே கழுகமாவா, ஃபயாஸ் அலியா அப்படின்னு நம்ம தான் சூஸ் பண்ணோம். ஃபயாஸ் அலி, கழுகம்மா, ஃபயாஸ் அலி, கழுகம்மா, இப்போதைக்கு கழுகமாவை எடுத்திருக்கேன். லைனை பரட்டும் பார்த்துக்கலாம். இது ஒரு டீம் கண்டிப்பாக, இந்த டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் யாரை போகலான்னா ரகுமானி, ஜோகன்ஸ், எவ்வசியும் கேஎஸ்சி போட்டால் கன்ஃபார்மாக 100% சேஃப்னு சொல்லலாம். எல் மொமெண்ட் வைஸ் கேப்டனில் ட்ரை பண்ணலாம், சாத் நவாஸையும் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். எல் மொமெண்ட், சாத் நவாஸ் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறது பெட்டர். அசீம், அசிசி கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம், 100% சேஃபாக இருக்கும். இதில் எஸ் அகமதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு வித்தியாசமான சான்ஸாக இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா நீங்கள் தான் ஹீரோ. பார்த்து போடுங்க. இதில் இன்னொரு டீம் நான் எடுத்திருக்கேன், இப்போதைக்கு உங்களுக்கு இது கேப்டன் வைஸ் கேப்டன் இதை பற்றி வச்சுக்கிறேன். லைன் அப் வந்ததும் டெலகிராமில் போடுறேன். நான் ஏற்கனவே இன்னொரு டீம் எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இதான் அந்த டீம். இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம் இதுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் வித்தியாசம் படலாம். பார்த்து போடுங்க. நம்ம லைனப் வந்து டெலகிராமுக்கு வருவோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.